வெல்கம் டு மாம் அண்ட் மீ சேனல். இந்த வீடியோவில் ஸ்பெஷலான முட்டை கலக்கி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். வாங்க, ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் மிளகு, இதெல்லாம் தேவையான பொருட்கள். இப்போ ஒரு பெரிய பவுலில் ரெண்டு முட்டையை எடுத்து வச்சுக்கலாம். சாப் பண்ண டொமேட்டோ, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கலாம், ஆனியனையும் சாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தவா ஆர் கடாய் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் வெங்காயம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி, மூணுத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். தக்காளியில் பச்சை வாடை போகணும். இப்போ நம்ம சைடில் வச்சுருக்க முட்டையில் பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பெப்பர் தூளையும் போட்டுக்கலாம். இப்போ ஆனியனுக்கும் தக்காளிக்கும் தேவையான உப்பு ஆட் பண்ணுறோம். போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ அந்த வதக்குனதை இது கூட முட்டை கூட சேர்த்து கொட்டிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் சிக்கன் கிரேவி ஆட் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் அதான் இருக்குது. உங்கள் வீட்டில் மட்டன் கிரேவி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் கிரேவி 1 or 2 கரண்டி எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தவாவில் எண்ணெய் ஊற்றி அது சூடானதுக்கப்புறம் இதை உள்ளே ஊற்றிடுங்க. இதை நம்ம எப்படி கலக்கி பண்ணுவோமோ அதே மாதிரி உள்ள கலக்கி விடுங்க. பாருங்க, நான் புரட்டுற மாதிரி உள்ள புரட்டி விடுங்க. இது கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சு தான் வரும், ஆனால் கலக்கினால அது சேர்ந்துடும். உள்ள வந்து லிக்யூட் ஸ்டேட்டாக இருக்கணும். இப்போ நம்ம ஸ்பெஷலான கலக்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்பெஷல் கலக்கி ரெடி ஆயிடுச்சு. நார்மல் கலக்கிக்கும் ஸ்பெஷல் கலக்கிக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கு. நார்மல் கலக்கியை விட ஸ்பெஷல் கலக்கி இன்னும் டேஸ்ட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அது ரொம்ப டேஸ்டா, ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.